A few moments later. One hour later. ஆகாரம் கொடுக்கணும்
ஆத்மாக்கு எப்படி ஆதரவு கொடுக்குது அது சொல்லு. ஆத்மாக்கு ஆதரவு கொடுக்குது ஜபத்தினாலோ வேத வாசிப்பினாலோ உபாசிப்பினாலோ கர்த்தரை ஆராதிப்பதால் தான் நம்ம ஆத்மாக்கு ஆதாரத்தை கொடுக்குது. நம்முடைய ஆத்மா பலனா இருந்தா தான் நம்முடைய சரீரம் பலமா இருக்கும். அதனால எல்லாத்தையும் முதல் கர்த்தருக்கு முக்கிய கொடுங்க. ஓ அதுதான் இந்த வார பாச சொன்னாரு. ஆமா ஏதோ ராஜ்யம் என்னது இது? ஏதோ ராஜ்யம் இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்போல தேசப்பவனுக்கு எல்லாமே கூட்டி கொடுப்பாரு. முதலாவது ஏசப்பாக்கு முக்கிய கொடுங்க. ஏசப்பன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாரு. சரிம்மா அவ இப்ப தட்டு போவோம். காட் பிளஸ் யூ மகன். அம்மா பார்த்தா பைபிள் படி ஜெபம் பண்ணு. நம்ம பார்க்கலாம் அடுத்த வரல என்ன நடக்குதுன்னு. என்ன மக சாபத்துக்கு நேரம் கொடுக்குற, விளையாட்டுக்கு நேரம் கொடுக்குற, வேலைக்கு நேரம் கொடுக்குற, ஏசப்பாக்கு கொஞ்சம் நேரம் கொடுமக. எப்பப்பா கொடுப்ப? கொஞ்சம் ஏசப்பா முக்கிய கொடுமக. ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஏசப்பாவோட பேசுப்பா. சரி பண்ற போயம்மா. நீ நல்லா இருக்கணும் தானப்பா அம்மா புத்தி சொல்ற.
அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? பைபிள் என்னமாக்குது? கிருது பைபிள். பைபிள் எங்க போச்சு? ஷெல்ஃப்ல பாரு. ஷெல்ஃப்ல இது வாங்கி அது குட்டி பைபிள் இது பேக்ல இருந்தோம். வாங்கிடுப்பாரு என்ன படிக்கலாம் பைபிள்ல? எது ரொம்ப சின்ன வசனம்? 117. ஐயோ எப்பா இவன் எப்போ ஃபோன் பண்ணுறான்? ஃபோன் பண்ண விடவே மாட்டானே இவன். அப்பா சாமி பைபிள் படிக்கதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த ஒரு நாளாக படிக்கலாம். 117. என்ன இருக்குது? Praise the Lord, all you nations, exalt His name, all you peoples. ஒரே வந்துட்டாங்க. ஓ, இன்னும் பின்னாடி வந்துட்டா? For great is love towards us and faithfulness of the Lord endures forever. Praise the Lord. Praise the Lord. அவங்க தண்ணா ரெண்டே ரெண்டு வசனமா? அதை என்னப்பா இவன் திரும்ப ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, சொல்லுப்பா முத்து, எப்படி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறப்பா. நம்ம பீட்டா, நீ சொல்லு, நீ பிஸியா? சரி சரி. எல்லாம் சௌக்கியமா இருக்கோம். அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? அக்கா அம்மா அப்பா எல்லாம் எங்க? நானும் கோயிலா இப்போ இல்ல பெங்களூரா? நல்லா நல்லா, நாங்களும் எல்லாம் சௌக்கியமா இருக்கோம்ப்பா. A few moments later. விளையாடிட்டு இருக்கியா?
ஆமா ஆமா பச்சிருங்க பச்சிருங்கம்மா, இங்க தான் இருக்கிற சங்கீத சங்கீத பச்சிருங்கிற பச்சிருந்தாக்கிற. ஓகே நீ சொல்லுப்பா. ஐயோ எங்க அம்மா இருக்காங்களே, காலாச்சுனா நாஸ்தா போட்டுட்டு பைபிள் படிச்சியா ஜெபம் பண்ணியா தேவராஜ்ய நீதி தேர்னியா அப்படின்னு சொல்றாங்கப்பா காலந்து. ஏ நான் பிஸி இல்லைப்பா, நீ சொல்லுப்பா, நான் ஃப்ரீ தான். ஓகே ஓகே தங்கச்சி கிளம்பி ஆச்சா? A few moments later. ஹலோ. ஓ அப்படியா, ஸோ எனக்கு தெரியல டைம் போயிருந்தே தெரிலபடி, சாரி படி, நான் இன்னைக்கு ஆகாது, நாளைக்கு பார்க்குறேன். இப்போ என்ன டைம்? ஐயோ 6:30 ஆயிடுச்சுபடி, 6:30 ஆயிடுச்சு. சரி விடு, நாளைக்கு பார்க்கலாம் விடு, நாளைக்கு போனா சரியா? ஓகே விடு, சரி சரி, ஓகே பாய் பாய். ஐயோ எப்பா 6:30 ஆயிடுச்சா, காலைல 11:00 வந்து படிக்கல, ஒன்றும் போயிட்டு போய் சாப்பிட்டு போகணும். என்னம்மா ஸ்பெஷல்? ஐயோ எப்பவுமே அதே தானம்மா. A few moments later. Hello friends, நீங்க இந்த பைய மாதிரி தான் இருக்கீங்களா? டெய்லி பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம டைம் பாஸ் பண்ணிட்டு அப்போ பயம் மாத்திருக்கீங்களா? நீங்க யாரும் அது மாதிரி இருக்காதீங்க. நீங்களும் டெய்லி ஏசப்பாக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, டெய்லி பைபிள் படிங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சரிங்களா? நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு சொல்ல நம்புறேன். ஆகியால காட் பிளஸ் யூ, குட் நைட், எல்லாம் தூங்குங்க. பிரைஸ் நாமத்தினால் உங்கள் யாவரும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் என்ன பார்க்கறீங்க ராமா? அவரோ என்ன நாளைக்கும் அதை தான் பண்ண போறாரு, நாளைக்கு தூங்கி சாப்பிட்டு தூங்க போறாரு, அவரு தான் வேதம் வாசிக்க போத்துல அவரு. ஆனா நீங்க
என்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணுமா இல்லை நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை நம்ம வாழாத படிக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும்னா நம் வி ஹவ் டு டூ ப்ரேயர் பைபிள் டெய்லி. ஸோ ஆகையால் இதை பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளாகட்டும், வாலி பிள்ளைகளாகட்டும், இல்லை பெரியவங்களாக சகோதர சகோதரிகளாகட்டும், இல்லை வயதாகட்டும் ஆகட்டும், நம்ம இந்த தப்பு பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், வேத வாசிக்காம ஐயோ நாளைக்கு படிக்கலாம், ஐயோ நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாட்கள் இப்படியே போய்கொண்டு இருக்கிறது. ஆகையால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. நாங்களும் அப்படின்னு தான் இருந்தாங்க, ஏதோ இந்த ஒரு கடுமைக்காக படிக்கணும், இல்லை ஏதோ கடுமைக்காக ஷோ பண்ணுவோம், இல்லைனா அப்பா அம்மா திட்டுவாங்க பாஸ்டர் அவங்க, இல்லைனா அப்படிதான் இருந்தேன். ஆனால் போக போகத்தான் அதோடைய ரகசியங்களை, அதோடைய ஆசீர்வாதங்களே நம்ம என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அதில் நீங்கள் கூட யாரும் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழாத படிக்கு எல்லோரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். வேதம் வாசிப்பது ரொம்ப கஷ்டம் தம்பி, நம்ம தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாராவது நீங்கள் படிக்க போகிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் சாப்டர் என்ன பண்ணலாம் படிக்கலாம், அப்புறம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ப்ரே பண்ணுங்க, அந்த நாலு நாள் எல்லாம் அப்படியே அது க்ரோ ஆகும். ஆகையால் ஏதோ வேதம் வாசிப்பதுனா சும்மா அப்படியே கடுமைக்காக படிக்காதீங்க. வேதம் வாசிப்பது என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். எது தப்பு எது கரெக்டு, நம்ம ஏசப்பாக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு ஒரு வெளியேறப்பட்ட புஸ்தகம் தான் நம்முடைய வேத புஸ்தகம். அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெய்லி படிக்கணும். அதே போல் ஜெபம் என்பது ஒரு அப்பாவோட பேசுவது. எப்படி ஒரு அப்பாவும் ஒரு மகன் பேசுகிறாங்களோ சேர்ந்து, அதே போல் தான் நம்மை படைத்த இந்த வானத்தையும் பூமி படைத்த ஈசப்பாவிடம் பேசுவது தான் ஜெபம். அதில் நீங்கள் ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் தேவைகள் வேதனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஒரு அப்பா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே போல் நம்மை படைத்த ஈசப்பா கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவது நிச்சயமாக அவர் நம்ம எல்லா தீங்கும் நம்ம நீக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஈசப்பா நம்ம தருவார். ஆகையால் நான் விசுவாசிக்கிற நீங்கள் எல்லோரும் இதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் டெய்லி நீங்கள் வேத வாசிப்பீங்க நான் விசுவாசிக்கிற. ஆகையால் இந்த நாளுகளும் ஒரே நிமிடம் ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா, இல்லை அப்படியே கண்களை மூடுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வெளிக்காய் ஸ்தோத்திரப்பா, இதோ இந்த வெளியில் கூட என்னுடைய சுவாசிக்க மூலியமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் இசப்பா ஒவ்வொரு நாளும் நான் இசப்பா நாங்கள் வேத வாசிக்க ரெண்டு வருஷப்பா சமூகத்தில் காத்து செவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இது வரைக்கும் நாங்கள் வேத வாசிக்காம இருந்தோம், ரெண்டு வருஷப்பா இது வரைக்கும் நாங்கள் ஜபம் பண்ணாமல் இருந்தோம், ஒரு ரெண்டு வருஷப்பா ஒரு ஏகதானங்கள் நாங்கள் வாழ்ந்துட்டோம். தயவாய் எங்களை மன்னித்து எங்களை புது சிஷ்டியாக மாற்றுங்க, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நான் இந்த பிரதேசப்பை இந்த நாமத்தில் கொண்டு நாங்கள் டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் வேத வாசிப்போம், எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் தொடர்ந்து வேத வாசித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless. வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும்.